Hi friends, welcome to Rainbow House. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். நண்டு கிரேவி கடாய் வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பூண்டுப்பல் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு மெதுவாக வதக்கிக்கோங்க, இல்லைனா வெங்காயம் கருகிடும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லை எனக்கு புளிப்பு அதிகமாக வேண்டாம் தக்காளி நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாபி போட்டு போகிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்தது, ஆனால் அப்லோட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கல, பணமே இல்லை, எல்லோரும் இன்ஃபார்மேஷனால உடனே சமையல் போயிடுது அப்படியாவே இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திட்டு நான் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. நீ மட்டும் கொடுக்க மாட்டேன், அம்மா மேலே விவரம் கரையா. நீ இந்த வீடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் நண்டு எடுத்துருக்கேன். நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு இருக்குது, ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இருக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இருக்கோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மக்கப்புறத்தில் நான் அர்த்தமிக்கலாம். தக்காளியும் வதங்கிட்டுருக்கு, இஞ்சி பூண்டு இருக்கோ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொரோனா வைரஸ் முடிஞ்சோன்னே பச்சை வாசனையும் போய் அம்மா போய் தக்காளியும் நல்லா ரெண்டு மூணு எண்ணெய் செஞ்சு வாங்கிட்டு புது எண்ணெய் செஞ்சு நம்ம அதுக்கு தேவையான மற்ற பொருட்களான எனக்கு ஒரு அண்ணன் போல வாங்கி பொருட்களை ஒவ்வொன்றா அர்த்தம் ஆரம்பிச்சிடலாம். நீ போய் பாப்பாவுக்கு மூக்கை தடிச்சு விடுங்க. இப்போ பாருங்க நல்ல தக்காளியும் வரைஞ்சிருச்சு, வெங்காயமும் நல்லா வரைஞ்சிருச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், நண்ட இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கும் போது கொஞ்சம் அதோட உப்பு சேர்த்துருந்தேன், மஞ்சத்தூள் இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரமாக வேணும்னா நீங்கள் எண்ணெய் அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நண்டை வேக வச்சிடலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி ரெடியாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் ஜீரகம் போடுங்க, தேங்காய் ஒரு டீஸ்பூன் சேர்ந்து, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை மூணுமே சேர்த்து தேங்காயோட அரைச்சி இப்போ கிரேவியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுருக்கு, ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம், ரெண்டு மூணு நிமிஷம் கிளறினா போதும். கிளறிட்டு நம்ம உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வந்து ட்ரையாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பழையக்குள்ளேயே நீங்கள் என்ன இறக்கிடலாம். இதோடைய கருவத்தில் கொத்தமல்லி தழைலாம் போட்டுட்டு இறக்கிடலாம். இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை ரெடி பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியான கிரேவி, ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு கூட இதை செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாமே தயாராக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து எத்தனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இந்த கிரேவி ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை ஃபில் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.